ஓம் சாய்ராம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எழிலளம் சேனலில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது, நம்ம பெரியவங்க சொல்லிட்டு போன சில விஷயங்களை அவங்க எதற்காக சொன்னாங்க, நம்ம எப்படி அதை ஃபாலோ பண்ணுறோன்னு தெரியாமையே சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம். அதை பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த கார் வீலில் நம்ம எலுமிச்சம்பழம் வச்சு நசுக்கிட்டு நசுக்குவோம். எங்கேயாவது முக்கியமான வேலையாக போகிறதா இருந்தால், இல்லை வெளியூர் பயணங்கள் ஏதாவது செய்கிறதா இருந்தால், இல்லை குலதெய்வ கோயிலுக்கு போய் வரதா இருந்தால், இந்த கார் வீலில் நம்ம லெமன் வச்சு நசுக்குவோம். இந்த லெமன் வச்சு நசுக்கிற பழக்கம் நம்மளுக்கு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் போக்குவரத்துக்கு வண்டிகன்னு பார்த்தா மாட்டு வண்டி, குதிரை வண்டி இது தான் இருந்தது. இந்த அப்போ வந்து ரோடுகளில் வந்து மண் தரைகளாகவும் சேறு சகதி நிறைஞ்சதாகவும் தான் இருக்கும். அதில் போய் வர்ற இந்த மாடுகளோட கால், குதிரைகளோட கால்கள் எல்லாம் அந்த முடல்கள், கல்கள் எல்லாம் பட்டு புண்ணாயிடும். அந்த புண் செப்டிக் ஆகாமல் இருக்கிறக்காக அந்த விலங்குகளுடைய காலுக்கடியில் இந்த எலுமிச்சை பழத்தை வச்சு நசுக்குவாங்க. அப்போ இந்த லெமனில் இருக்கிற சிட்ரிக் ஆசிட் அந்த விலங்குகளோட புண்ணில் பட்டு அந்த புண் செப்டிக் ஆகாமல், இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கும். அதுக்காக தான் இந்த லெமனை வந்து காலில் வச்சு அந்த விலங்குகளோட, அதுக்காக தான் இந்த லெமன் வந்து அவங்க உபயோகப்படுத்திட்டு வந்தாங்க. ஆனால் அவங்க வண்டிக்கு எலுமிச்சம்பழம் வெய் அப்படின்னு சொன்ன ஒரு பொதுவான கருத்தை நம்ம எடுத்துட்டு இப்போ நம்ம இந்த வண்டிகளோட டயரில் எலுமிச்சம்பழம் வச்சு நசுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தது என்னென்னு பார்த்தா, நிறைய வீட்டில் இந்த மாதிரி எலுமிச்சம்பழமும் ஏழு பச்சை மிளகாயும் கோர்த்து அவங்களோட வாசலில் தொங்க விடுறத பார்த்துருப்பீங்க. இது நிறைய வீட்டில் இந்த மாதிரி தொங்க வச்சுருப்பாங்க. திருஷ்டிக்காக மாற்றுறதா சொல்லி எல்லோரும் நம்ம வீட்டில் வார வாரம் இதை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இந்த வாரம் மாட்டினதை எடுத்து தூரமாக வீசிட்டு, அதாவது யார் கால்லையும் மிதிப்படாத மாதிரி வீசிட்டு புதுசாக மாட்டுவாங்க. பெரியவங்க இதை மாட்டுறது எதுக்காக சொன்னாங்கன்னா, இந்த லெமன்லேயும், லெமனில் இருக்கிற சிட்ரிக் ஆசிடும் இந்த பச்சை மிளகாயில் இருக்கிற காரத்தன்மையும் நம்ம இந்த ஓட்டை போடுறதுனால இந்த ஜூஸு இந்த ஓட்டை வழியில் வெளியில் வரும். இது நூல் கயிறுங்கிறதுனால அந்த ஜூஸை வந்து இந்த கயிறு வந்து நல்லா உறிஞ்சிக்கும். உறிஞ்சிட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறதுனால இது வந்து நம்மளுக்கு சிறந்த கிருமி நாசினியாக இருக்கும். எந்த கிருமி தொற்றுகளும் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கான பாதுகாப்பு தான் இது. ஆனால் நம்ம வந்து நிறைய பேர் திருஷ்டிக்குன்னு நினச்சி தான் இதை செஞ்சுட்டு வரோம். என் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் பெரியவங்க சொன்னதை எதுக்காக செய்கிறோன்னு தெரிஞ்சுட்டு செஞ்சோன்னா இன்னும் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரும். அவங்க பெரியவங்க சொல்லிட்டு போன விஷயங்களில் நம்ம மூட நம்பிக்கையாக ஃபாலோ பண்ணி வந்தாலும் அதில் நிறைய அறிவியல் சார்ந்து இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன ரெண்டு விஷயமும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எழிலுடன் நலமாக வாழ வாழ்த்துக்கள்.